கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி நான் பண்ணுறேன் சார். நான் என் பேர் வரதன், வினத் கன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் பில்டிங் பண்ணுறேன். ஜானவர்ன்றவங்களுக்கு நான் பில்டிங் பண்ணுறேன், ஸ்ரீபா ஜான்னு சொல்லி அவங்களுக்கு நான் வீடு கட்டி பண்ணி கொடுத்தேன். பேசின அமௌண்ட்டு 13,50,000 ரூபா. வேலை முடிச்சு கொடுத்துட்டு எந்துட்டு அது சரியில்ல இது சரியில்லன்னு சொல்லிட்டு பணம் தரல. கடைசியில் பணம் கேட்டால் உன்னால் என்ன பணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்துட்டு எனக்கு 4,25,000 ரூபா தரணும். எனக்கு பேலன்ஸு எக்ஸ்ட்ரா வந்துட்டு சம்பு செப்டி டேங்கு இந்த கிணறு அதெல்லாம் எடுத்து போட்டிருக்குது. பால்கனி ரூப் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்குது. இதை வந்துட்டு பணம் கேட்க போனதுக்கு உன்னால் என்ன பண்ணியும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கண்டுக்காமல் அப்படியே உள்ள அம்பாட்டாக வேலை செஞ்சுருக்காங்க. புருஷம் ரெண்டு பேருமே என்ன பண்ண பண்ணியும் சொல்லிட்டு போய் சொன்னாங்க சார். நான் கம்ப்ளைண்ட் போய் ஸ்டேஷனில் கொடுத்தேன். ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது சார் இன்ஸ்பெக்டர்ட்ட 1ஆம் தேதி கொடுத்தேன், போன மாதம் 1ஆம் தேதி கொடுத்தேன், எந்த ஒரு பதிலும் வரல. அப்புறம் திருப்பி 10 நாள் பொறுத்து நீ வாப்பான்னு சொன்னார். 10 நாள் பொறுத்து போனேன். அப்புறம் 11 நாள் இது இன்ஜினியர் வச்சு அழகலாம் சொன்னாங்க. இன்ஜினியர் வச்சு அழகலாம் சொல்லிட்டு எஸ்ஐ என்ன சொன்னாங்க, எஸ்ஐ கூப்பிட்டு சொன்னார். இன்ஜினியர் அழகலாம் சொல்லிட்டு வந்து அளந்தார். என்ன எந்த எதுவுமே கேட்கல. அவரே அளந்துட்டு அவர் ஏதாவது நம்ம அளந்த ஜாஸ்தி காசு தரணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், காசை கொடுத்து அவர் சரி பண்ணிட்டாங்க. அவர் நானும் ஃபோன் பண்ண எடுக்கல, எஸ்ஐ ஃபோன் பண்ண எடுக்கல, இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ண எடுக்கல. நாங்கள் 3 பேர் ஒரே டைமில் ஃபோன் போட்டோம், எடுக்கல. எடுக்கிறனால வந்து திருப்பி நான் வந்துட்டு எனக்கு வேறு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு திருப்பி வந்து சொன்னாங்க. வேறு இன்ஜினியர் வச்சு கவர்மெண்ட் இன்ஜினியர் வச்சு ரெடி பண்ணாங்க. அந்த ஆளு நாங்கள் அதை எங்கள் எதுக்கு தேவையில்லாம இன்ஜினியர் வேறு இன்ஜினியர் இருக்கிறீங்க அப்படின்னு எஸ்ஐ அனுப்பிச்சி விட்டார். எஸ்ஐ அனுப்பிச்சி விட்டு திருப்பி வந்துட்டு எனக்கு எந்த பதிலும் சொல்லலை. அப்புறம் 10 நாள் பொறுத்து நான் சொல்கிறார், எதை இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறார், வந்துட்டு நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அப்படின்னு என்ன எழுதி கொடுத்து சொன்னாங்க, நான் எழுதி கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டேன். எனக்கு வந்துட்டு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு வந்துட்டு எனக்கு பணம் வேணும், எனக்கு வந்துட்டு பணம் தர வரைக்கும் அவங்க செட்டை எனக்கு மூடிருக்கணும். அது என்னோடய வண்டி தான், அது என்னோடய வண்டி தான், அது அந்த வண்டியை நான் இங்கே தான் விட்டு வைப்பேன். எனக்கு பணம் தராமல் வந்து இந்த வண்டி எடுக்க மாட்டேன். வந்துட்டு பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்கு சந்திக்க நான் ரெடியாக இருக்கேன். இல்லை அதாவது இந்த இன்ஜினியருக்கும் பணத்தை கொடுத்துட்டு சரி பண்ணாமல் உள்ளது, போலீஸுக்கும் பணத்தை கொடுத்து சரி பண்ணாமல் உள்ளது. அதனால தான் எனக்கு வந்துட்டு எந்த நடவடிக்கை எடுக்கலை. எனக்கு வந்து 1 மாதம் ஆச்சு, எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இப்போ போலீஸ் வந்து இங்கே பால் பண்ணேன், மாதவரம் பால் பண்ணேன். வந்துட்டு M2 எல்லாருக்கும் வந்துட்டு 8 நாள் 7 நாள் சம்பளம் தரணும் சார். உங்களுக்கு இந்த சித்தாள் பெரிய ஆளுக்கு சம்பளம் தரணும், கொத்தனாருக்கு சம்பளம் தரணும், அந்த கிரில்காருக்கு வந்துட்டு அவருக்கு 25,000 கிட்ட தரணும், பெயிண்ட்டுக்கு 35,000 தரணும், எலக்ட்ரிஷியன் வந்துட்டு 1,40,000 ஒரு மெட்டீரியல் கொடுத்தேன். செஞ்சுட்டு தான் எப்பயுமே லாஸ்ட்டாக வாங்கிக்குவார் அவர். அந்த எலக்ட்ரிஷியன் அவர் தரல, அவர் வந்துட்டு உடம்பு தெரியாமல் அவருக்கு படுத்துருக்காரு, வீட்டில் படுத்துருக்காரு. அவங்க தம்பி இறந்துட்டா சொல்லிட்டு அவர் வரல. அவர் எலக்ட்ரிஷியன் அவர் வந்து மொத்தமாக அந்த கடையில் வந்துட்டு இந்த சிமெண்ட் வாங்கினதில் வந்துட்டு ஒரு 130 பேலன்ஸ் இருக்குது அவங்கள்ட. மீதி பேருக்கு சம்மளம் தரணும் சார். இது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுத்தா எனக்கு நல்லாயிருக்கும். ஆ இருக்குது சார், கொடுத்துருவான் சார். கம்ப்ளைண்ட் காப்பி கட்டிடத்தில் கோர்ட்லேயும் கொடுத்துருக்கோம் சார். இதே மாத்தூர்லேயே இப்போ சார் நாளைக்கு 11 மணிக்கு ஒரு வீடு கிரகபதம். அவங்களே இந்தமாதிரி எந்த பிரச்சனை பண்ணலை. கணக்கு பார்த்து கையில் காசு கொடுத்துட்டாங்க. கணக்கு பார்த்து லாஸ்ட்டில் 10,000 ரூபாய்